உதகை அருகே ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான ஏரியை காணவில்லை என்றும் அதனை கண்டுபிடித்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உதகை மக்களின் குடிநீர் தேவைக்காக ஆங்கிலேயர் காலத்தில் தலையாட்டு மந்து பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பர்ன்பூட் ஏரி உருவாக்கப்பட்டது இந்த ஏரியை முறையாக தூர் வாராததால் நாளடைவில் அதன் பரப்பளவு சுருங்கி ஏரி இருந்ததற்கான அடையாளமே இன்றி காணப்படுகிறது இந்த நிலையில் பர்ன்பூட் ஏரியை சிலர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாகவும் கிணறுகள் அமைத்து தண்ணீர் விற்பனை செய்து வருவதாகவும் தமிழக பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் என்ற அமைப்பின் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி ஏரியை மீட்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் தானா போன அதித்து மாதிரி இந்த இடம் மேப்பில் இருக்குது எங்கே போச்சு இந்த ஆவணம் எங்கே என்ற ஒரு கேள்வியே இன்றைக்கு எழுப்பப்படுகிறது இந்த ஏரியை மீட்டெடுத்தால் இயற்கை வளம் பாதுகாக்கப்படும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும் இது சம்பந்தப்பட்டு இது மட்டும் இல்லாமல் தேடுகின்ற போது பார்க்கணும் நீலகிரி மாவட்டத்தில் பல விதமான ஏரிகள் எல்லாம் தனிநபர்கள் ஆக்கிரமிம் செய்யப்படுவதாக தகவல் வருகிறது இது இது இதற்கடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு படியாக மே அடுத்த அடுத்த நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்ளப்படுவோம் நீலகிரி இயற்கை வளத்தை பாதுகாக்க நாங்கள் போராடுவோம் ஏரியை மீட்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாக அவர்கள் கூறியுள்ளனர் இதனிடையே பன்ஃபுட் ஏரி வறண்டதால் அந்த இடத்தை விவசாய நிலமாக பயன்படுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே மாவட்ட நிர்வாகம் பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது அந்த இடத்தை விவசாய நிலமாக விவசாயிகள் பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள சென்ஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்